உக்ரானத்துவம் பற்றி இந்த காலாண்டில் படித்து வருகிறோம். நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நாம் உரிமையாளரா அல்லது நிர்வாகிகளா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பினால், நாம் உரிமையாளர் இல்லை, நிர்வாகிகள் மாத்திரமே என்பதை இந்த உக்ரானத்துவம் வலியுறுத்துகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் நமக்கு என்று வைத்திருக்கிற எதுவுமே நிலையானது இல்லை. நிலையானது இனிமேல்தான் வர இருக்கிறது என்பதனாலே இதன் நிர்வாகி மாத்திரமே நாம் என்பதை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். இதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்தில் தேவனே உரிமையாளர் என்பதை நாம் உணரும்போது நாம் மன நிறைவுடன் வாழலாம் என்பதையும், அதற்கு நம்முடைய எஜமான் உதவி செய்கிறார் என்பதையும் நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த தியானத்தை நாம் தொடர்வதற்கு முன்னராக ஜெபம் பண்ணுவோம். எங்களை படைத்த எங்கள் அன்புள்ள பிதாவே, எங்களை மாத்திரமல்ல எங்களுக்கு தந்திருக்கிற திறமைகள், எங்களுக்கு தந்திருக்கிற உடைமைகள் அனைத்துமே உமக்கு சொந்தமானவை தான். எங்களுக்கு என்று நாங்கள் உரிமையை பாராட்டி கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. இதை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய சமூகத்திற்குள்ளாக நாங்கள் மன நிறைவுடன் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு பலனை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இதை நாங்கள் ஆராயும்போது எங்கள் மனக்கண்களை தேவரீர்தாமே திறந்தள்ள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஒரு பெண் தன்னுடைய கையில் இருக்கிற அழகான கைக்குட்டையை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாள். ஏனென்றால் அந்த கைக்குட்டையில் மை பட்டு கரையாகிவிட்டது. மிக அழகான கைக்குட்டை, எனக்கு அன்பானவர் வாங்கி கொடுத்த ஒன்று, இது இவ்வாறு அசிங்கமாகிவிட்டதே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தபோது, அங்கே ஜான் ரஸ்கின் என்கிற ஓவியர் ஒருவர் இருந்தார். அவர் அந்த கைக்குட்டையை வாங்கி அந்த கருப்பு புள்ளியை சுற்றிலும் அழகான படம் ஒன்று வரைந்தார். இப்போது அந்த கருப்பு புள்ளி அங்கே தான் இருக்கிறது, ஆனால் அந்த கருப்பு புள்ளி தெரியவில்லை, அதற்கு பதிலாக அழகான படம் ஒன்று தெரிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சமயங்களில் இது போன்ற கரும்புள்ளிகளை நாம் வைத்து விடுகிறோம். பல சூழ்நிலைகளில் விரும்பாத ஒரு நிலைமைக்கு நாம் வந்து விடுகிறோம். அந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வார பாடம் நமக்கு சொல்கிறது. நாம் செய்ய வேண்டிய பிரகாரம் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளும்போது, தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்தால், அந்த ஜான் ரஸ்கின் செய்தது போல நம்மில் வாழ்க்கையில் உண்டான அந்த கரும்புள்ளியை சுற்றிலும் அழகான படத்தை வரைந்து ஆண்டவர் அதை அழகாக மாற்றுகிறார். பிரச்சனை வரும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த பாடம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. நொந்து கொள்வதோ ஓடி ஒழிவதோ அல்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் தேடினால் தேவன் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அழகானவைகளாக மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். இந்த உலகத்தில் பல சமயங்களில் மனிதன் மனநிறைவு இல்லாதவனாக வாழ்கிறான். என்னதான் இருந்தாலும் அவர்களுக்கு நிறைவு இருப்பது இல்லை. எவ்வளவு இருந்தாலும் இன்னமும் வேண்டும், இன்னமும் வேண்டும், இன்னமும் வேண்டும் என்கிற ஆசைதான் மனிதனுக்கு இருக்கிறது. அப்படி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் மனநிறைவுடன் அவன் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனநிறைவை தேவனே நமக்கு தருவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார். பாவ பிரச்சனையை நாம் பார்த்தோம் என்றால் மனநிறைவு இல்லாததினால் வருகிற ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. வேதாகமத்தில் ஆதியாகமம் 25 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஏசா யாக்கோபு என்று இரண்டு சகோதரர்கள். ஏசா வெளியே சென்று விட்டு வருகிறான். யாக்கோபு வீட்டில் இருக்கிறான். யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான். அந்த கூழை பார்த்த மாத்திரத்தில் ஏசா, அந்த கூழில் கொஞ்சம் எனக்கு தா, நான் இழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். சாப்பிடுவதற்கு கொஞ்சம் கூழ்தா என்று கேட்டவுடனே அந்த கூழை கொடுப்பதற்கு பதிலாக ஏசாவுடன் யாக்கோபு ஒரு பேரம் பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான் என்பதை ஆதியாகமம் 25:31 நமக்கு சொல்கிறது. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான். சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது முதற் பிள்ளையின் சுதந்திரமாகும். அக்காலங்களில் முதற் பிள்ளையின் சுதந்திரம் என்பது இரண்டு முக்கியமான கருத்துக்களை நமக்கு தெரிவிக்கிறது. இரண்டு பிள்ளைகள் ஒருவருக்கு இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சொத்தை பங்கிடும்போது அதை மூன்று பகுதியாக பிரித்து இரண்டு பகுதியை மூத்த பிள்ளைக்கும்
ஒரு பகுதியை இளைய பிள்ளைக்கும் கொடுப்பார்கள். எனவே சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது சொத்தில் அதிக பங்கு கிடைப்பதாகும். இன்னொன்றும் இருக்கிறது, சிரேஷ்ட புத்திரன் என்று அழைக்கப்படுகிறவன் அந்த குடும்பத்தில் தகப்பனுக்கு அடுத்து முக்கியமான இடத்தை பெற்றுக்கொள்கிறான். அக்காலங்களில் தகப்பன்தான் குடும்பத்தில் ஆசாரியனாக இருந்தான். எனவே இந்த ஆசாரியத்துவம் அந்த தகப்பனிடத்திலிருந்து மூத்த பிள்ளைக்கு வருகிறது. மூத்த பிள்ளை ஆசாரியனாக கருதப்படுகிறான். அதனால்தான் ஆண்டவர் பார்வனை பார்த்து பேசிய போது யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் என் சிரேஷ்டபுத்திரன் என்று சொல்கிறார். அவருக்கு அவன் சிரேஷ்டபுத்திரனாம். என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் என் ஆசாரியன், அவனை விட்டுவிடு என்று சொல்கிறார். சிரேஷ்டபுத்திர பாகம் என்பது சொத்தில் இரண்டு பங்கு என்பது மாத்திரமல்ல, ஆசாரியத்துவம் யாருக்கு என்பதுமாகும். இங்கே யாக்கோபு சொத்தை நாடினானா அல்லது ஆசாரியத்துவத்தை நாடினானா என்பதை நாம் யோசித்து பார்த்தால் அவன் ஆசாரியத்துவத்தை நாடியதாகவே தெரிகிறது. அவனுக்கு சொத்தில் இரண்டு பங்கு கிடைத்ததாக தெரியவில்லை. தகப்பனா ஈசாக்குடைய சொத்து எதுவுமே அவனுக்கு கிடைக்கவில்லை. அது அனைத்துமே ஏசாவுக்கு தான் போகிறது. ஆனால் ஈசாக்கு குடும்பத்தின் தலைவனாக ஆசாரியனாக இருந்த அந்த உரிமை யாக்கோபுக்கு சென்றதாக நமக்கு புரிகிறது. அப்படி அந்த ஆசாரியத்துவத்தை அவன் நாடினான் என்றால் அது நல்லது தான். ஆனால் கொஞ்சம் கூழ் கொடுப்பதற்காக ஆசாரியத்துவத்தை கேட்பது மிகவும் மோசமான ஒன்றாகும். நல்லதை கூட நாம் தவறான முறையில் சம்பாதிக்க முற்படுவது மிகவும் தவறான ஒரு காரியமாகும். தேவன் அவனை ஆசாரியனாக்க விரும்பினால் எவ்விதத்திலாகிலும் அவனை ஆசாரியனாக்க முடியும். இப்படித்தான் ஆசாரியனாக வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் அவன் தன்னுடைய சகோதரனிடத்தில் உன் ஆசாரியத்துவத்தை எனக்கு கொடு, சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டுப்போடு என்கிறான். ஏசாவுக்கும் அது முக்கியமானதாக தெரியவில்லை. அது அவனுடைய பிரச்சனை. அவனுக்கு அந்த நேரம் சாப்பாடு தான் முக்கியமானதாக தெரிந்தது தவிர ஆவிக்குரிய பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு முக்கியமானதாக தெரியவில்லை. எனவே அதை விட்டுவிடுகிறான். அவன் சொல்கிறான், 25:32 வாசிக்கிறோம், அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். ஒரு நேரம் சாப்பிடாமல் இருப்பதனால யாரும் செத்துவிடப் போவதில்லை. ஆனால் அவன் சொல்கிறான், நான் சாகப் போகிறேன், எனக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் என்னத்திற்கு என்று கேட்கிறான். பசி என்பது அவ்வளவு மிகவும் மோசமானதாக இருக்கிறது. வயிற்று பசி மாத்திரமல்ல, இன்னும் பலவிதமான பசிகள் மனிதனுக்கு உண்டாகின்றன. அந்த பசியை ஆற்றாவிட்டால் இதோ உயிரே இல்லாதது போல, வாழவே முடியாதது போல மனிதன் செயல்பட ஆரம்பித்து விடுகிறான். மன நிறைவு இல்லாததே அதற்கு காரணம். தேவன் இந்த நிலைமையில் என்னை வைத்திருக்கிறார் என்றால் அது எனக்கு போதும் என்கிற எண்ணம் இருந்திருக்கும் என்றால் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆகலாம். இந்த பாவத்தை செய்யும்படியாகத்தான் சாத்தான் ஏவாளை தூண்டினான். அப்படிப்பட்ட பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அதே 3 ஏவாளை சாத்தான் தூண்டிய போது ஏவாள் கடைசியாக ஒரு முடிவுக்கு வருகிறாள். அவள் என்ன முடிவுக்கு வந்தாள் என்பதை 6 நமக்கு சொல்கிறது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அவள் என்ன நினைத்தாலாம், இது நல்லது, ஆண்டவர் அதை புசிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கும்போது புசிப்புக்கு நல்லது என்கிறாள். ஆண்டவர் கொடுக்காத ஒன்றை தனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனையும் கூட அதுதான். தேவன் நமக்கு எதை தருகிறாரோ அதுதான் நமக்கு நல்லது. எதை தரவில்லையோ அதற்காக நாம் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நல்லவர், தேவன் நம்மேல் அன்புள்ளவர் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது தேவன் தந்திருப்பதெல்லாம் நமக்கு நன்மையானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இவளுடைய பார்வை வித்தியாசமானதாக இருந்தது. ஆண்டவர் சொல்வதற்கு மாறான ஒரு பார்வையை அவள் அங்கே காட்டுகிறாள். அவள் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று கண்டாள் என்றால் நினைத்தாள், பார்த்தாள், யோசித்தாள் என்று நீங்கள் பைத்துக்கொள்ளலாம். அவள் யோசித்து யோசனையின் அடிப்படையில் அவள் செயல்பட ஆரம்பிக்கிறாள். தேவன் தன்னை வைத்த நிலையில் திருப்தி அடையாத ஏவாளினால் பாவம் உலகத்திற்குள்ளாக நுழைகிறது. அந்த திருப்தி இன்மையைத்தான் சாத்தான் அவளில் உண்டாக்கினான். தேவனை பற்றி ஒரு மறைமுகமாக குறை சொல்லி தேவன் நல்லவர் இல்லை என்கிற எண்ணத்தை அவளுடைய உள்ளத்திலே பதித்து, தேவன் நல்லவர் என்றால் இதைவிட ஒரு நல்ல நினைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், வரவிடாமல் தடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஸ்திரியை ஏமாற்றுகிறான். அவளும் அதை ஏற்றுக்கொள்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற நிலையில் திருப்தி இல்லாதவாறு
சந்தோஷமாக இருக்க முடியாத அளவிற்கு சாத்தான் உங்களை தூண்டுவான் என்றார். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், அவனுக்கு இடம் கொடுக்காதிருங்க. நாமும் இதே விதமான அந்த மூன்றின் அடிப்படையில் தான் நாம் சோதிக்கப்படுகிறோம். ஒன்றிய அவன் 2:16 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இந்த மூன்றும் ஏவாள் சொன்ன 3 சமமாக இருக்கிறது. இது புசிப்புக்கு நல்லது என்றார் மாம்சத்தின் இச்சை, பார்வைக்கு இன்பம் என்றார் கண்களின் இச்சை, புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருஷம் என்றார் ஜீவனத்தின் பெருமை. ஆக இதே 3 அடிப்படையில் தான் இன்றைக்கு மனிதர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். தேவன் தங்களை வைத்திருக்கிற நிலையில் திருப்தி அடையாத மனிதர்கள் இந்த 3 ஈர்க்கப்பட்டு தேவனை விட்டு விலகிறார்கள். இதிலிருந்து ஜெயிப்பதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக வழி இருக்கிறது. எது முக்கியம் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். இயேசுவானவர் இந்த பூமியில் மனிதராக வாழ்ந்த காலத்தில் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கே 40 இயேசுவானவர் உபவாசம் இருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த சமயத்தில் சாத்தான் வந்து அவரிடத்தில் பேசுகிறான். என்ன பேசினான் என்பதை மத்தேயு 4:3 சொல்கிறது. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். ஏவாள் புசிப்புக்கு நல்லது என்று அந்த பழத்தை சாப்பிட தீர்மானித்தார். பிற மனிதர்கள் மாம்சத்தின் இச்சையாலே ஈர்க்கப்படுகிறார்கள். அதே சோதனை இயேசுவுக்கும் இங்கே வருகிறது. அவர் பசியோடு இருக்கிறார். இதை அப்பங்களாக மாற்றி நீ சாப்பிட்டால் என்ன என்று சாத்தான் சொல்கிறான். அப்போது இயேசுவானவர் அவனிடத்தில், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லிவிடுகிறார். சாத்தான் தோற்றுப்போகிறான். ஏவாளும் பிற மனிதர்களும் எதில் தோற்றுப்போகிறார்களோ அதில் இயேசு வெற்றியடைந்தார். இயேசுவைப் போல நாமும் கூட நிச்சயமாக வெற்றியடையலாம். அதற்கு பிறகு சாத்தான் என்ன செய்தான் என்பதை 4:5 வாசிக்கிறோம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் 1 அவருக்கு காண்பித்து எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். ஏவாள் பார்வைக்கு இன்பம் என்றாள். பிற மனிதர்களுக்கு கண்களின் இச்சையினாலே பாவம் உண்டாகிறது. அதே இச்சையை இயேசு இடத்திலும் உண்டாக்குவதற்கு சாத்தான் முயற்சி எடுக்கிறான். இதையெல்லாம் காண்பித்து இதையெல்லாம் நான் உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் அவனிடத்திலிருந்து அப்படிப்பட்ட எந்த அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இல்லை. இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். நிச்சயமாக அது அவனுக்கு சொந்தமானது இல்லை. அவன் ஆதாமிடத்திலிருந்து தட்டி பறித்து கொண்டதுவை தான். ஆண்டவர் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தயாராக இல்லை. நான் ஏன் உன்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்பது போல எனக்கு பின்னாக போ சாத்தானே, உனன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை வென்று விடுகிறார். 3 அவன் என்ன செய்தான் என்பதை 4:9 வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழ குதியும் என்கிறான். ஏவாள் புத்தி தெளிவதற்கு இந்த பழம் நல்லது என்றாள். வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு இல்லாத ஒன்று தங்களுக்கு இருப்பது என்பது போல பெருமையானதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். எல்லோரும் தேவாலயத்து உப்பரிகையிலிருந்து படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வருவார்கள் என்றால் நீ மேலே இருந்து கீழே குதிக்கலாம் என்று சொல்கிறான். அதற்கு கூட அவன் ஒரு வசனத்தையும் ஆதாரமாக காட்டுகிறான். அந்த வசனம் முழுவதையும் அவன் அங்கே சுட்டி காட்டவில்லை. வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லி இயேசுவை ஏமாற்றப்பார்க்கிறான். ஆண்டவர் அதை பற்றியெல்லாம் பேசவில்லை. ஆண்டவர் நேரடியாக அவனிடத்தில், உன் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறது என்று சொல்லி சாத்தானை துரத்தி விடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சாத்தான் இதுபோல் உங்களை சோதிக்கத்தக்கதாக, மன நிறைவு இல்லாதவர்களாக, தேவனை முழுவதும் நம்பாதவர்களாக, தேவன் உங்களை வைத்திருக்கிற நிலையில் திருப்தி இல்லாதவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கும்போது ஆண்டவர் வேத வசனங்களை சொல்லி அவனை துரத்தியது போல நாமும் துரத்தலாம், நீங்களும் துரத்தலாம். நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவன் உங்களோடு இருந்து வெற்றி தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிற காலங்களில்
தேவன் நம்ம வைத்திருக்கிற இடத்துல மன நிறைவோடு இருக்க வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பணம் சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் அர்த்தம் இல்லை. பத்து கற்பனையில் ஒரு கற்பனை சொல்கிறது, ஆறு நாளும் நீ வேலை செய்ய வேண்டும். என உழைப்பு வாழ்க்கையின் ஒரு பகுதி. உழைக்காமல் உட்கார்ந்திருக்கிறவர்கள் சோம்பேறித்தனமாக தங்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள். ஆறு நாட்டிலும் வேலை செய்ய சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒரு இடத்திலும் அதே வேலை எதிர்பார்க்கிறார். நாம் உழைக்க வேண்டும். உழைத்து சம்பாதிப்பதை சேமித்து வைக்கலாமா? தேவன் அதை பற்றி என்ன சொல்கிறார்? சேமிப்பது தவறா? சேமிப்பது தவறு இல்லை என்றால் என்ன மனநிலையிலே நாம் சேமிக்க வேண்டும்? இதை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதையும் வேத வசனங்களின் மூலமாக நாம் பார்ப்போம். சங்கீதம் 16:2-3 தாவீது பக்தன் சொல்வதை பாருங்கள். தேவைக்கு அதிகமாய், நம்முடைய தேவை என்னவோ அதற்கு அதிகமாய் நம்ம சம்பாதிக்கும்போது யாருக்காக அதை சம்பாதிக்க வேண்டும் என்பதை குறித்து அவன் சொல்கிறான், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை, இவையெல்லாம் அவருக்குத்தான் சொந்தம். அதனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம், என்னுடைய செல்வம் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு தேவை என்று தாவீது சொல்கிறார். அப்படிப்பட்டவருடைய மகாத்மாக்கள் என்று சொல்கிறார், அவர்கள் மேல் தன்னுடைய முழு பிரியத்தையும் வைத்திருக்கிறதாக சொல்கிறார். இந்த தேவைக்கு அதிகமாக நாம் சம்பாதிக்கலாம், சம்பாதிப்பதை நாம் எப்படி செலவிடப் போகிறோம் என்பது தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எப்படி நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பது கூட மிகவும் முக்கியமானது தான். நீதிமொழிகள் 13:11 இவ்வாறு சொல்கிறது, வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். பிறரை ஏமாற்றி தேடுகிற பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவன் உழைத்து சம்பாதிக்கிறவன் விருத்தி அடைவான். என ஏமாற்றி சம்பாதிப்பவர்கள் அதிகமாக சேமித்து விடுவது போல ஒரு தோற்றம் நமக்கு தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே அது அவனுக்கு மெய்யான மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் ஒரு காலத்திலும் தருவது இல்லை. நீதிமொழிகள் 21:20 பாருங்கள், வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் என்கிறார். திரவியம் எண்ணெய் தேவையான அளவிற்கு ஞானவினுடைய வீட்டிலே இருக்குமாம், மூடன் அதை செலவிழித்து போடுகிறான் என்று சொல்கிறார். சேமித்தல் அவசியம் என்று தெரிகிறது. சம்பாதிப்பதை உடனடியாக செலவழிப்பதை மூடன் என்று சொல்கிறார். நமக்கு தேவைக்கு அதிகமாக இருப்பதை சேமிப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நீதிமொழி 21:5 அவர் சொல்வதை பாருங்கள், ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். நினைவுகள் என்று வருகிற இந்த வார்த்தையை திட்டங்கள் என்று நாம் மொழிபெயர்த்திருக்கலாம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய திட்டங்கள் செல்வத்தை சேர்க்கும், அப்படி ஜாக்கிரதை இல்லாதவனுடைய திட்டங்கள் தரித்திரத்துக்கு ஏதுவாகும். இங்கேயும் சேமிப்பை பற்றி தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். மிகவும் அருமையான ஒரு உதாரணத்தை நீதிமொழியில் 6 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எறும்புகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமாம், சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்கிறார். எறும்பு என்ன செய்கிறதாம், கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்கிறார். எறும்பு சேர்த்து வைக்கிற தன்மையுடையதாக இருக்கிறது. எறும்பு நாம் வெளியே பார்க்கும்போது ஏதோ ஒரு சிறிய ஓட்டைக்குள்ளாக செல்வது போல தெரியலாம், ஆனால் அது ஏராளமான உணவுப் பொருட்களை அந்த குழிக்குள்ளாக சேர்த்து வைத்திருக்கிறது. எனவே சேமிப்பது என்பது தேவன் விரும்புகிற ஒன்று தான். சேமிப்பது என்பது கூடாத ஒன்று என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. ஆண்டவர் ஒரு முறை அற்புதம் ஒன்று செய்தார். அதை குறித்து யோவான் 6 நாம் வாசிக்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 புருஷர்களுக்கும் அதிகமானவர்களுக்கு அவர் உணவு கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். அதை ஆசீர்வதித்து அந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் பீத்து சீசரிடத்தில் கொடுத்தபோது சீசர்கள் அதை பந்தியிருந்தவர்கள் கொடுத்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் ஆண்டவர் கொடுத்தார் என்று யோவான் 6:11 குறிப்பிடுகிறது. 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 அதிகமானவர்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுத்து விட்டார். எல்லோரும் வேண்டிய மட்டும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு இயேசுவன் அவர் என்ன சொன்னார் என்பதை கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். யோவான் 6:12 அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி,
ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பது உங்களுக்கு புரிகிறதா? 5 அப்பம் 2 மீனை பெய்த்து கொடுத்து 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த பிறகு அப்படி செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் மீதியாக இருக்கிறது சேதமாகிவிடக்கூடாது, அந்த மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இதுதான். நாம் சம்பாதிக்க வேண்டும், திருப்தியாக நாம் அதை செலவிடலாம், அதற்கு பிறகு மீதமானதை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். ஐயோ இப்படிலாம் சேமித்து வைக்கக்கூடாது, இதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறவர்கள் உடனே லூக்கா 12 அதிகாரத்திற்கு ஓடுவார்கள். அங்கேயே ஒருவனை பற்றி இவ்வாறு சொல்லியிருக்கிறது. ஒரு பணக்காரன் இருந்தான், பணக்கார விவசாயி, அவனுக்கு ஏராளமாக விளைந்தது. மீதமானதை சேர்த்து வைப்பதற்காக அவன் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி சேர்த்து வைத்தான். அதை ஆண்டவர் தவறு என்று சொன்னார். எனவே சேர்த்து வைப்பது தவறு என்று சொன்னார் என்று சொல்லி நாம் தவறாக அதை புரிந்து கொள்கிறோம். சேர்த்து வைப்பது தவறு என்று சொன்னால் அற்புதமாக பெய்த்து எடுத்து கொடுத்த அந்த அப்பத்தையும் மீனையும் சேர்த்து வையுங்கள், மீதமானதை எடுத்து வையுங்கள் என்று சொல்லி 12 கூடை நிறைய எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேமித்து வைப்பது தவறு இல்லை. இங்கே அவன் செய்த தவறு என்ன? ஆண்டவரே, எனக்கு தேவையானதற்கு மிஞ்சி எனக்கு தந்திருக்கிறீர், எப்போதும் நான் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பேன், அதை விட அதிகமாக தந்திருக்கிறீர், களஞ்சியத்தை இடித்து கட்ட வேண்டிய அளவிற்கு எனக்கு நீ தந்திருக்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். அவன் அப்படி யோசிக்கவில்லை. உனக்கு இனிமேல் கஷ்டமே இல்லை என்று தன்னை பார்த்து சொல்லிக்கொண்டானான். அப்படியானால் கற்பனையில் ஒன்றாகிய 4வது கற்பனையை அவன் இனிமேல் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 நாட்கள் அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏராளமாக அவனுக்கு இருக்கிறது. 6 நாட்கள் வேலை செய்யாதவர்கள் தேவனுடைய கற்பனையை மீறி பாவம் செய்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மிஞ்சியதை என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். சேமித்து வைப்பது தவறு இல்லை. ஆனால் அவன் என்ன நினைத்தான்? ஆண்டவர் சொல்வதை பாருங்கள், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அவன் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறான். சங்கீதம் 16 என்ற ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்கிறார், என் நெஞ்சம் என்ன சொல்லிட்டு என்று சொல்கிறார், என்னுடைய செல்வம் உமக்கு தேவையில்லை, பூமியில் இருக்கிறதே பரிசுத்தவான்களுக்கு தேவையாக இருக்கிறது என்று சொன்னார். நமக்கு அல்ல, என் தேவனுக்கும் அல்ல, நம் உடன் மனிதர்களுக்கு நம்முடைய பொக்கிஷம் தேவையானதாக இருக்கலாம். நம் மத்தியில் ஆண்டவர் ஏழைகளை வைத்திருக்கிறார், தேவைப்படுகிற வைத்திருக்கிறார். எதற்கு? அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வதன் மூலம் தேவனுடைய தன்மையுடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகவே அப்படி வைத்திருக்கிறார். அப்படி உதவி செய்வதற்கு கொஞ்சமும் மனம் இல்லாமல் எல்லாம் எனக்கு எனக்கு என்று சொல்லுகிறவனை பார்த்துதான் ஆண்டவர் மூடனே என்று அழைக்கிறார். சேமிப்பது தவறு இல்லை. எதற்காக நாம் சேமித்து வைக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. நீதிமொழி 13:22 இந்த சேமிப்பை பற்றி பேசும்போது ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார் பாருங்கள். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். ஒரு நல்லவனாக இருக்கிறான், அவன் சேர்த்து வைப்பது அவனுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கூட கிடைக்கும். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவியாக இருக்கிற மனிதன் சம்பாதிக்கும்போது அந்த சம்பாத்தியம் பிறருக்காகத்தான் சம்பாதிக்கப்படுகிறது. அவன் சேமித்து வைக்கிறான், ஆனால் அவன் சேமிப்பு வேறொருவருக்கு பிரயோஜனமாக செல்லப்போகிறது. அநேக சமயங்களில் பணத்தை சேர்த்து வைக்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக என்று சேர்த்து வைக்கும்போது அவர்கள் நீதிமான்களாக இருந்து சேர்த்து வைத்தால் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் செல்லும். அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கிறது என்பதை எலன் ஒயிட் அம்மையார் தம்முடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக பணத்தை சேர்த்து வைத்து செல்வது அநேகமாக கசப்பை உண்டாக்கி விடுகிறது. சொத்தாக கிடைத்தால் உடன்பிறப்புகள் தங்களுக்குள் பெரும்பாலும் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள். உயிலாக எழுதி வைத்தால் அப்பா எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அதில் திருப்தி உண்டாவதே இல்லை. கிடைத்த சொத்து சுகங்களுக்காக அவர் மேல் நன்றி உணர்வும் மரியாதையும் உண்டாவதற்கு பதிலாக அது அவர்களுக்குள் திருப்தியின்மையையும் முறுமுறுப்பையும் பொறாமையையும் அவமதிப்பையும் உண்டாக்குகிறது என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து பேசும்போது, முன்பு சமாதானமாக இருந்த சகோதர சகோதரிகள் மத்தியில் சில சமயங்களில் கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது. பரம்பரை சொத்துகள் பெரும்பாலும் குடும்பத்தில் பிரிவினைகளை தான் உண்டாக்குகின்றன. ஐஸ்வர்யங்கள் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் பிறருக்கு நன்மை செய்யவும் மட்டுமே ஏற்றவைகள். ஆனால் பரம்பரை சொத்துகள் அதை பெறுகிறவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பதிலாக பெரும்பாலும் ஒரு கண்ணியாக மாறுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள்.
இது எப்படி எப்பொழுது நடக்கிறது என்பதைத்தான் நீதிமொழிகளை நாம் வாசித்தோம். ஒரு பாவி சொத்து சேர்த்து வைக்கும்போது அந்த குடும்பத்தில் இவ்வாறு தான் நிகழ்கிறது. கைப்பாடாக சேர்க்கும்போது இது போன்ற பிரச்சனை வருவது இல்லை. பாவ சொத்து பிள்ளைகளின் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடை உண்டாக்கி சண்டை உண்டாக்குகிறது. அதனால்தான் பிரசங்கியிலும் தேவன் என்ன செயல் சொல்கிறார் என்பதை பாருங்கள். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார் என்று சொல்கிறார். சேர்த்து குமித்து வைக்கிறான், நல்லவன் ஒருவனுக்காக அவன் சேர்த்து வைக்கிறான். நாம் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டோம் என்றால் நியாயமான முறையில் உழைத்து சம்பாதிக்கிறவர்களாக இருப்போம். அப்படி உழைத்து நாம் சம்பாதிக்கும்போது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். உழைக்கலாம், சேமிக்கலாம், தேவனருக்கு உதவி செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார். உபாகம் 28:14 பாருங்கள். நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14. நாம் வாளாகாமல் தலையாகலாம், கீழாகாமல் மேலாகலாம். அந்த உதவியை தேவன் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எப்போது தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து வந்தால் யாக்கோபுடைய அனுபவத்தை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அப்பாவை ஏமாற்றுகிறான். அவருடைய நோக்கமெல்லாம் அந்த சிரேஷ்டபுத்திர பாகம்தான். சிரேஷ்டபுத்திர பாகத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவன் விரும்பினான் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னென்ற உலக ஆசீர்வாதம் எதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அங்கேருந்து ஓடி தன்னுடைய மாமா வீட்டிற்கு செல்கிறான். அங்கே பலவிதமான ஏமாற்றங்களுக்கு உள்ளாகிறான். வீட்டில் எப்படி அண்ணனையும் அப்பாவையும் ஏமாற்றினானோ அதற்குரிய பலனை தன் மாமா வீட்டில் அவன் பெறுகிறான். ஆனாலும் ஏமாற்றப்படுகிற அந்த சூழ்நிலையிலும் கூட யாக்கோபு தேவனை நம்பி தேவனை சார்ந்து நின்றபோது ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தார். அவனுடைய மாமா அவனை ஏமாற்ற முயலும் போதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபு தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வந்ததினால ஏராளமான சொத்து அவனுக்கு சேர்கிறது. இது வேதாகமம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. எனவே உழைக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எப்படியெல்லாம் தேவன் நமக்கு இந்த சேமிப்பதற்கு அல்லது உழைப்பதற்கும் சேமிப்பதற்கும் உதவுகிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் வேதாகமத்தில் பல சம்பவங்களை பார்க்க முடியும். 1-2 மாத்திரம் பார்ப்போம். யாத்திராகமம் 35:33 வசனத்தில் பெசலெயேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் என்று வசனம் சொல்கிறது. தேவ ஆவியினாலே அவனை நிரப்பி சகலவித வேலைகளையும் செய்வதற்கான ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தேவன் கொடுத்தாராம். இது ஆசரிப்பு கோடாரத்தை நிர்மாணிப்பதற்காக ஆண்டவர் செய்தது. அதனால் ஆசரிப்பு கோடாரத்தை நிர்வகிப்பதற்கு மாத்திரமல்ல, உலகத்தில் மனிதன் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே பிறருக்கு நன்மையானதாக இருக்கும் என்றால் அந்த நன்மையான வேலையை செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தேவன் அவனுக்கு கொடுப்பார். எல்லா வேலைகளையும் செய்வதற்கான ஆலோசனையை அவர் நிச்சயமாக தருவார். தனக்காக வாழாமல் பிறருக்காக ஒருவன் வாழ வேண்டும் என்று தீர்மானித்தால் இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அவன் இருதயத்திலும், அதாவது பெசலேல் இருதயத்திலும் அகோலியாபின் இருதயத்திலும் இன்னொரு மனிதன் பெசலேலோடு சேர்ந்து வேலை செய்கிறான். அவனுக்கும் போதிக்கும் மரத்தையும் தேவன் அருளினாராம். யாத்திரா 35:34. எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமையும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். 35:35 இவ்வாறு வாசிக்கிறோம். வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்று வேதம் சொல்கிறது. யூகிக்கிறவர்கள், வேலைகளை யூகிக்கிறவர்கள் என்று சொல்கிறார். அதாவது கற்பனை செய்து எதை எப்படி செய்தால் நல்லது என்று யோசித்து பார்க்கக்கூடிய தன்மையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். வேலை செய்வதற்கும் சரி, அந்த வேலை செய்கிற வேலையை திறமாக திறம்பட செய்வதற்கான யூகத்தையும் யோசித்து பார்க்கக்கூடிய தன்மையும் தேவன் தருகிறாராம். ஆண்டவர் அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதே விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கான பயிற்சிகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த வேலை செய்யக்கூடிய திறமை எல்லாம்
என்னுடையது அல்ல, தேவன் எனக்கு தந்தது என்பதை நான் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பயிற்சியும் கொடுக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு இது போன்ற பயிற்சியை கொடுத்தபோது அந்த பயிற்சியை பற்றி உபாகமம் 8 வாசிக்கிறோம். 3 வசனத்தில் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி கஷ்டப்படுத்துகிறாராம். ஏன் கஷ்டப்பட வேண்டும்? தேவனை நம்புகிற பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டியது அவசியம்தானா என்றால் ஆம் என்று இந்த வசனம் சொல்கிறது. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஏன் சிறுமைப்படுத்தினார்? ஏன் பசியினால் வருத்தினார்? உனக்கு ஒன்றை உணர்த்த வேண்டுமாம். அது உன்னுடைய திறமையினால் அல்ல, தேவனுடைய வலைமையினால் தான் உனக்கு எல்லாம் நடக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். அந்த உணர்வை தருவதற்காக ஆண்டவர் இப்படி செய்கிறாராம். ஏவாள் சொன்னால் புசிப்புக்கு நல்லது என்று மனிதர் சொல்கிறோம், மாம்சத்தின் நிச்சயம் என்று சொல்கிறோம். இயேசுவானவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிழைப்பான் என்று சொன்னார். இயேசுவானவர் மனிதராக வாழ்ந்ததினால அந்த பயிற்சி இயேசுவானவருக்கு கூட கொடுக்கப்படுகிறது. 40 உபவாசம் இருந்து பசியால் வாடிய போதிலும் கூட ஆண்டவர் என்னை பிழைக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கையுடையவராக இருந்தார். அந்த 40 பாடுகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். 40 பசியை யோசித்து பாருங்கள். அதுபோன்ற சூழ்நிலை ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது என்றால் தேவன் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார்? உபாகமம் 8:15 ஒரு வாசிக்கிறோம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. எதற்காக இன்றைக்கு பசியினால் வருத்துகிறார், சிறுமைப்படுத்துகிறார்? உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவர் என்று சொல்கிறார். நன்மை செய்வதற்காக என்ன செய்கிறார்? வறட்சியான தண்ணீர் இல்லாத பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாக அழைத்து செல்கிறார். எல்லாம் கஷ்டமான அனுபவங்கள் தான், ஆனால் அப்படி அழைத்து செல்லும்போது பாறையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். பாறையிலிருந்து நமக்கு தண்ணீரை அவரால் தர முடியும். தண்ணீர் இல்லை, வறட்சியான இடம், பயங்கரமான இடம், பெரிய வனாந்தரம் என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் பின்னாட்களில் நமக்கு நன்மை உண்டாகும். என்ன நன்மை? மிகவும் முக்கியமான நன்மை. இதற்கு எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவர் தானே எச்சரிக்கிறார். உபாகமம் 8:17 அதை வாசிக்கிறோம். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. என் சாமர்த்தியத்தினால என் கைப்பலனினால் நான் சம்பாதித்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது. அது உண்மையில்லை. அதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக சிறுமைப்படுத்துகிறார், பசியினால் வருத்துகிறார், பயங்கரமான வனாந்திர வழியாக அழைத்து வருகிறார், தண்ணீர் இல்லாத சூழ்நிலையை உண்டாக்குகிறார், வறட்சியை உண்டாக்குகிறார். இது எல்லாவற்றிலும் நாம் கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் பாறையிலிருந்து தண்ணீரையும் தருகிறார். தேவனே இதை செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது நமக்கு ஐஸ்வர்யம் வரும்போது இதையெல்லாம் நமக்கு தந்தவர் தேவன்தான் என்பதை நாம் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோமா? எனவே இந்த ஒரு தன்மையை, தேவனை சார்ந்திருக்கும் தன்மையை, தேவனை எல்லாம் செய்கிறார் என்கிற தன்மையை நம்மளை வளர்ப்பதற்கு தேவன் விரும்புகிறார். பாவ சூழ்நிலையிலே அது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. சில சமயங்களை நாம் நினைக்கிறோம், அவனுக்கு என்னென்ன திறமைகளை தந்திருக்கிறார், அவனுக்கு என்னென்ன வாய்ப்புகளை தந்திருக்கிறார், அவனுக்கு பணத்தை தந்திருக்கிறார், எனக்கு எல்லாம் அது இல்லையே, எனக்கு இருந்தால் நான் வித்தியாசமாக இருந்திருப்பேன் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் சொன்ன ஒரு உமையிலே இவ்வாறு குறிப்பிடுகிறார். மற்ற 25:15 ஒரு வாசிக்கிறோம். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 ஒருவனிடத்தில் 2 ஒருவனிடத்தில் 1 கொடுத்து பிரயாணம் பட்டுப்போனான் என்ற ஜெமானை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஒருவனுக்கு 5 கொடுத்தாராம், உனக்கு 2 கொடுத்தாராம், ஒருவனுக்கு 1 கொடுத்தாராம். என்ன அடிப்படையில்? அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. நம்மில் என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமைக்கு தக்கதாக தேவன் நமக்கு தருவார். நம்மளை திறமையை வளர்ப்பதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். அதற்கு இடம் கொடுத்தால்தானே 5 நம்மிடத்தை தர முடியும். திறமையை வளர்ப்பதற்காக அவர் பிரயாசப்படும்போது நாம் அந்த திறமையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எப்படி ஆண்டவர் நம்மிடத்தில் 5 கொடுக்க முடியும்? 5 பெற்றவன் இன்னொரு 5 சம்பாதித்தான். 2 பெற்றவன் இன்னும் 2 சம்பாதித்தான். 1 பெற்றவன் இன்னொரு 1 சம்பாதித்திருக்க வேண்டும். அவன் சம்பாதிக்கவில்லை. அவன் திறமையை பயன்படுத்துவதற்கும் ஆயத்தமாக இல்லை. எப்போது எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? 6 வேலை செய் என்று சொன்னார். 7 ஓய்ந்திருப்பவர்கள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தது போல ஓய்ந்திருக்க வேண்டும் என்றால் 6 வேலை செய்கிறவர்கள்
ஆண்டவர் வேலை செய்தது போல வேலை செய்ய வேண்டும். இந்த பூமியை படைத்த போது ஒவ்வொரு நாள் ஆண்டவர் செய்த வேலையினாலும் இந்த பூமி வாழ்வதற்கு மிக சிறந்த இடமாக மாறிக்கொண்டே வந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற வேலையினாலே அப்படிப்பட்ட மாற்றம் நிகழவில்லை என்றால் உங்களுக்கு பணத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? எனவே தேவன் நமக்கு திறமைகளை தந்திருக்கிறார். எதற்காக நாம் இந்த வேலையை செய்ய வேண்டுமோ அதற்காக அந்த வேலையை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் உனக்கு தருவேன் எப்போது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களாக நீங்கள் மாறும்போது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைக்கு இவைகள் எல்லாம் நிச்சயமாக தரப்படும். நாம் தேடுகிறோமா? அப்படியானால் வசதி உள்ளவர்கள், பணக்காரர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களா? இவை அவர்களுக்கு இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் எழும்பலாம். ஆண்டவர் சொல்வதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறார். அவரை தேடாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கப் போகிறவர்கள் இந்த உலகத்தில் மாத்திரம் வாழ்கிறவர்கள் தான். அவர்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் பொருத்தமானவை அல்ல. அவர்கள் இந்த உலகத்தில் தான் வாழப்போகிறார்கள். அவர்கள் இஷ்டப்படி வாழ்வதற்கு ஆண்டவர் விட்டு விடுகிறார். அவர்களும் அவருடைய பிள்ளைகள் தானே, கொஞ்ச காலம் வாழப்போகிறவர்கள், அதற்கு பிறகு சாகப்போகிறவர்கள். எனவே அவர்கள் சந்தோஷமாக விட்டு விடுகிறார். யாருக்கு சிறுமைப்படுத்தல் உபத்திரவம் எல்லாம் வருகிறது? தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான். உலகத்தாருக்கு இல்லை. யாரை பயங்கரமான வனாந்திர வழியாக அழைத்து செல்கிறார், தண்ணீர் இல்லாத காட்டின் வழியாக அழைத்து செல்கிறார், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான். அவரை தேடுகிற பிள்ளைகள் தங்களுக்குள்ளாக இருக்கிற பாவத்தன்மைகளை விட்டு முற்றிலுமாக ஒதுக்கி அவரை நம்புகிறவர்களாக மாறுவதற்கு ஆண்டவர் இவற்றையெல்லாம் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் தேவன் செய்கிறார் என்றால் நீங்கள் தேவனை தேடுகிறவர்கள், அவரை நம்புங்கள், நிச்சயமாக அதுக்குரிய பலனை நீங்கள் அடைய முடியும். தேவன் நமக்கு தருகிற பணத்தை நாம் செலவிட வேண்டிய பிரகாரம் செலவிடாமல் வீணாக செல்விட்டு கடனை உண்டாக்கிவிட்டால் என்ன செய்வது? இதை பற்றியும் வேதாகம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார் லூக்கா 14:30. ஒரு வேலையை செய்வதற்கு முன்னராக இதை முடிக்க முடியுமா முடியாதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முடிக்க முடியும் என்றால் நாம் அதை செய்வோம், முடிக்க முடியாது என்றால் நாம் செய்ய மாட்டோம். எவ்வளவு செலவாகும் என்பதை நாம் கணக்கு பார்ப்போம். கணக்கு பார்த்து அதன் அடிப்படையில் தான் நாம் செயல்படுவோம். அப்படி செயல்படுகிற சமயத்தில் நம்முடைய கணக்கு ஒருவேளை தவறாக இருந்து நாம் யோசித்த பிரகாரமாக நடக்காமல் கடன் உண்டாகிவிட்டால் நாம் என்ன செய்யப்போகிறோம்? இதற்கான சில முன் எச்சரிக்கைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ரோமர் 13:8 வரை வாசிக்கிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். நாம் கணக்கு பார்க்கிறோம், செல்லும் செலவுக்கான பணம் நம்மிடத்தில் இல்லை என்றால் அந்த செயலை நாம் செய்யக்கூடாது. அப்படி இல்லை என்றால் அதனால் அடையக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் நாம் அடைந்து தான் தர வேண்டும். அதில் அவரை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. கடன் வாங்கினால் என்ன ஆகும் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. நீதிமொழியில் 22:7, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அது உண்மைதான். அவன் பணம் கொடுத்துருக்கிறான், ஆனால் பணம் கொடுத்தவனுக்கு பணம் வாங்கினவன் அடிமைதான். அந்த ஆளுகையை கட்டாயமாக அவன் அனுபவித்து தான் தீர வேண்டும். கடன் வாங்குவது தான் என்று அல்ல, கடன் வாங்குகிற ஒருவருக்கு ஜாமீன் கொடுத்தாலும் கூட இதே போன்ற சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம். நீதிமொழி 22:26 பாருங்கள், கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே, அடுத்தவனுக்காக நீ போய் பிணைப்படாதே என்றும் சொல்கிறார். பிணைப்பட்டால் அவன் பணம் கொடுக்கவில்லை என்றால் நீ தான் அந்த பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். எந்த அளவிற்கு செல்ல வேண்டி வரும் என்பதை 22:27 வாசிக்கிறோம். செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகும், எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டு விடுவான். எனவே நீ எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். சரி, கடன் வாங்கிவிட்டோம் அல்லது பிணையாளியாக நாம் கையெழுத்து போட்டு விட்டோம், இப்போ தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? தற்கொலை செய்து கொள்ளலாமா? ஓடிவிடலாமா? கடன் கொடுத்தவர்களை ஏமாற்றி விடலாமா? சங்கீதம் 37:21 என்ன சொல்கிறது என்று பாருங்கள், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், வாங்கின கடனை கொடுக்காதவன் துன்மார்க்கன் என்று வேதாகம் சொல்கிறது. நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான்.
கடனாக நாம் ஒரு இடத்திலிருந்து பணம் பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கடமை என்று நினைக்கிறவன் தான் நீதிமான். கடனை கொடுக்காமல் தப்ப பார்க்கிறவன் துன்மார்க்கன் என்று வேதாகமம் சொல்கிறது. இப்படி மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனைத்தான் என்று அல்ல, இன்னொருவருக்கும் கூட நாம் கடன்பட்டு விடுகிறோம். அது குறித்து பிரசங்கி 5:4 வாசிக்கிறோம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. தேவனிடத்தில் நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை தருகிறேன், அதை தருகிறேன் என்று நீ பொருத்தனை பண்ணினால் அதை கொடுத்து விட வேண்டும். அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. அது தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடன். இந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன், மனிதருக்கு கொடுக்க வேண்டிய கடன், எதுவாக இருந்தாலும் அந்த கடனை கொடுக்க வேண்டியது, அடைத்து தீர்க்க வேண்டியது நம்முடைய வேலை. இப்படி கடன்பட்ட இரண்டு சூழ்நிலைகளை நாம் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி அந்த கடனிலிருந்து மீண்டார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு சம்பவத்தை 6 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இங்கே தீர்க்கதரிசிகளின் பள்ளி என்று ஒன்று இருந்தது. அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் நம்முடைய விடுதியிலே தங்குவதற்கு இடம் போதவில்லை, நெருக்கமாக இருக்கிறது என்று எலிசாவிடத்தில் சொல்கிறார்கள். அதனால் நாங்கள் யோர்தான் வரைக்கும் போய் அங்கே மரம் வெட்டி வந்து குடியிருப்பதற்கு இங்கே நாங்கள் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறோம் என்று எலிசாவிடத்தில் சொன்னார்கள். எலிசா தான் அந்த பள்ளிக்கூடத்தின் நிர்வாகியாக இருக்கிறார், அவர் போங்கள் என்று சொல்கிறார். அப்போது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயலை ஒருவன் சொல்கிறான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடைய கூட வர வேண்டும், நாங்கள் போய் வெட்டி வருகிறோம், நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து நின்றால் போதும் என்று கூப்பிடுகிறார்கள். அதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அவரும் புறப்பட்டு போகிறார். அங்கே மரம் வெட்டுகிறார்கள். அப்படி வெட்டி கொண்டிருந்த போது ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்தும் போது என்ன நிகழ்ந்தது என்பதை 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு மாணவன் ஒரு உத்தரத்தை வெட்டுகிறான். அப்போது என்ன ஆகிருந்து பாருங்கள். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. நான் கையில் வைத்திருந்த கோடரி தண்ணீரில் விழுந்து விடுகிறது. அப்போது அந்த மாணவன் என்ன சொல்கிறான், அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். ஆண்டவனே என்று எலிசா தீர்க்கதரிசியை கூப்பிடுகிறான். அது இரவலாக வாங்கப்பட்டதே என்றான். கடன் வாங்கியவன் போய் அதை வெட்டி மரம் வெட்டி விட்டு வந்து தந்து விடுகிறோம் என்று கோடரி வாங்கி வந்திருக்கிறான். இப்போது கோடரி தண்ணீரில் விழுந்து விடுகிறது. வாங்கிய கடனாக வாங்கப்பட்ட ஒன்று இப்போது அவன் கையில் இல்லை. கடனை எப்படி திரும்ப செலுத்துவது? ஐயோ ஆண்டவனே என்று தீர்க்கதரிசியை பார்த்து அவன் முறையிடுகிறான். தேவனுடைய மனுஷன் அந்த மாணவனை பார்த்து அது எங்கே விழுந்ததுன்னு கேட்கிறான். அப்போது மாணவன் இந்த இடத்தில் விழுந்தது என்று காட்டுகிறான். உடனே எலிசா தீர்க்கதரிசி ஒரு கொம்பை வெட்டுகிறார், மரக்கொம்பை வெட்டுகிறார். அது தண்ணீருக்குள்ளே எரிகிறார். அந்த கொம்பு தண்ணீருக்குள்ளே போய் வெளியே வரும்போது அந்த கோடரியை தன்னோடு சேர்த்து கொண்டு வந்து விடுகிறது. அந்த கொம்பும் அதோடு சேர்ந்து கோடரி இரும்பும் மிதக்கிறது. அப்போது தீர்க்கதரிசி அந்த மாணவனை பார்த்து போ, அதை எடுத்துக்கொள்ள என்று சொல்கிறான். அவனை எடுத்துக்கொண்டான். ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு அற்புதத்தை செய்து அவன் வாங்கின கடனாகிய அந்த கோடரியை திரும்ப கொடுக்கும்படி செய்கிறார். இதிலிருந்து நமக்கு மிக முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. நாம் ஒரு இடத்தில் பெற்ற ஒன்றை கொடுக்க முடியாமல் இழந்து போவோம் என்றால் தேவனிடத்தில் கேட்டு அதை நான் பெற்றுக்கொள்ளலாம், அவர்களுக்கு அதை திரும்ப கொடுத்து விடலாம். இங்கே தீர்க்கதரிசி அதை செய்துவிடவில்லை. தீர்க்கதரிசி செய்தது அற்புதமாக தெரிந்தாலும் ஆண்டவர் தான் அந்த உள்ளே இருந்த இரும்பு மரக்கம்போடு சேரவும் மிதக்கவும் பண்ணினார். அதை தீர்க்கதரிசி செய்யவில்லை. எனவே கடன்பட்டிருக்கிறீர்களா? ஏமாற்ற வேண்டும் என்று பிரயாசப்படாதிருங்கள். தப்பி ஓடிவிடலாம் என்று பிரயாசப்படாதிருங்கள். உலகத்தை விட்டே போய்விடலாம் என்று கூட பிரயாசப்படாதிருங்கள். சில சமயங்களில் அப்படிப்பட்ட தீர்மானத்தை மனிதர்கள் எடுத்து விடுகிறார்கள். தேவனை தேடுங்கள். கடனை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக அவர் தருவார். இன்னொரு சம்பவத்தை நாம் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே தீர்க்கதரிசிகளுடைய புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ ஒரு பிரச்சனையை எலிசாவிடத்தில் சொல்கிறாள். அங்கேயும் பாருங்கள், பிரச்சனை எலிசாவிடத்துக்கு தான் வருகிறது. எலிசா தேவனுடைய வல்லமையினாலே ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அவர் சொல்கிறாள், உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். பள்ளியிலே மாணவனாக இருந்தவன் இப்போது அவன் இறந்து போனான். அவருடைய மனைவி நான். அவன் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்பதை நீர் அறிவீர், அது உமக்கு தெரியும்.
ஆனால் என்னுடைய கணவர் கடன் வாங்கியிருந்தார், கடனை கொடுக்கவில்லை. கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்திருக்கிறான் என்று முறையிடுகிறாள். பிரச்சனை வருகிறது. பிரச்சனையை தேவனுடைய மனுஷனிடத்திலே கொண்டு வருகிறாள். அப்பொழுது எலிசாவளை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, சரி வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேற ஒன்றும் இல்லை என்றார். எண்ணெய் இருக்கிறது அல்லவா? ஆம், இருக்கிறது. அது போதும், நீ போய் உன் வீட்டில் இருக்க எல்லா பாத்திரத்திலும் அந்த எண்ணெயை ஊற்று. எல்லா பாத்திரத்திலும் அந்த எண்ணெயை ஊற்று. அது மாத்திரமல்ல, அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அவற்றிலும் எண்ணெயை ஊற்று. எண்ணெய் நிரம்ப கிடைக்கும். அந்த எண்ணெயெல்லாம் விட்டுவிடு, உன் கடனை அடைத்து விடு என்று சொல்கிறார். மறுபடியும் அற்புதம். இந்த எண்ணெயை பெருக பண்ணின வேலையை எலிசா செய்யவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதை எலிசாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டதை எலிசா தீர்க்கதரிசி அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறார். அந்த எண்ணெயை பெருக பண்ணினவர் எலிசா அல்ல, ஆண்டவர் தான். இந்த இரண்டு சம்பவங்களிலுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. பிரச்சனை வந்திருக்கிறதா? தேவனிடத்தில் போங்க, என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். தேவன் அற்புதமான விதத்தில் உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு உதவி செய்வார். தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமாகவே அந்த இரண்டு பேரும் செயல்பட்டு தங்களுடைய கடனை அடைக்கிறார்கள். எசேக்கியேல் 36 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரம் முழுவதும் வாசியுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விலகி சென்று பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகிறார்கள். மிகுந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள், மிகுந்த பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள். அந்த நிலையை மாற்றி மீண்டும் செல்வமான நிலைக்கு அவர்களை மாற்றுவதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை செய்வேன் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என்று தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக வாக்குரைக்கிறார். ஆனால் அது நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒன்று செய்ய வேண்டுமாம். அது என்ன என்பதை எசேக்கியேல் 36:37 நாம் பார்க்கிறோம். நான் இதை அனுகிரகம் செய்யும்படி, எதை? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை நல்லவர்களாக்குவேன், உலகத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன், எல்லாம் இது உங்களுக்கு நடக்கும். இதை நான் உங்களுக்கு செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்கிறார். ஜெபிக்க வேண்டுமாம். தேவனிடத்தில் கேட்டால் தேவன் அதை செய்வார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் போங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனையை நான் தீர்க்க வேண்டும், என்னுடைய கடனை கொடுத்து தீர்க்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அப்படி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது தேவன் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 32:8 அவர் வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை. நாம் நடக்க வேண்டிய வழி என்னது என்பதை அவர் காட்டுவார். நம்மேல் கண்ணை வைத்து அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படி நான் நடக்கும்போது நிச்சயமாக நம்முடைய சூழ்நிலை மாறும். உபாகம் 28:12 வசனங்களில் நாம் அவர் வாசிக்கிறோம். நீ உன் தேவநாயக கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார். அப்படி தேவன் பேசும்போது, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்றைக்கு கடன் வாங்கியிருக்கிற நீ கடன் கொடுக்கிறவனாக மாறுவாய். அதற்கு தேவனிடத்தில் நாம் செல்ல வேண்டும். தேவனே நம்மை மீட்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். செலவு ஒழுங்காக செய்யாததினாலோ வேறு வழியிலோ நமக்கு கடன் ஏற்படும் என்றால் அந்த கடனிலிருந்து மீட்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த மீட்கிறவரிடத்தில் நாம் செல்ல வேண்டும். அவர் செல்லும்போது அவர் நமக்கு ஆலோசனை சொல்வார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு தைரியத்தை தந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அது நிஜமான சம்பவமாக தெரியாது, அது கதையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கதை சொல்லுகிற உண்மைதான் நமக்கு மிகவும் முக்கியமானது. ஒரு பணக்காரர் ஒருவர் கடன்பட்டு விடுகிறார். கடனிலிருந்து தப்புவதற்கு அவருக்கு வழியே தெரியவில்லை. கடன் கொடுத்தவர்கள் அவரை நெருக்குகிறார்கள். மிகுந்த வேதனையோடு கூட ஒரு பூங்காவில் ஒரு பலகையில் உட்கார்ந்திருக்கிறார். தன்னுடைய தலையின் மேல் கை வைத்து கொண்டு, எப்படி நான் இந்த பிரச்சனை மேலே போகிறேன் என்று யோசித்து கொண்டிருந்தபோது ஒரு வயதானவர் அங்கே வருகிறார்.
ஏதோ உங்களுக்கு பிரச்சனை என்று நினைக்கிறேன் என்று பக்கத்தில் உட்காருகிறார். இந்த பணக்காரத்தனுடைய பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்கிறார். நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கோட்டு பையிலிருந்து ஒரு செக் புத்தகத்தை எடுக்கிறார். அதில் உங்களுக்கு தேவையான பணம் நான் எழுதி தருகிறேன், இந்த பணத்தை பெற்று உங்களுடைய கடனை அடைத்து விடுங்கள், அடுத்த வருடம் இதே இடத்திற்கு நான் வருகிறேன், அப்படி வரும்போது இந்த பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு செக்கை கொடுக்கிறார். செக்கை வாங்கி அதில் என்ன எழுதியிருக்கிறது பார்ப்பதற்கு முன்னதாக அந்த வயதான மனிதர் அங்கேருந்து போய்விடுகிறார். செக்கில் $500,000 எழுதியிருக்கிறது. $500,000 நமக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆள் பணக்காரரா என்று சொல்லி கையெழுத்தை பார்த்தபோது அவருக்கு தூக்கி வாரிப்பட்டது கீழே ஜான்டி ராக்ஃபெல்லர் என்று கையெழுத்துப்பட்டிருந்தது. ஜான்டி ராக்ஃபெல்லர் அமெரிக்காவில் பெரிய பணக்காரர். அவராக இப்போது நம்மிடத்தில் வந்தது என்று ஆச்சரியப்படுவதற்கு முன்னராக அந்த வயதானவர் அங்கேருந்து மறைந்து விடுகிறார். செக்கை கையில் வைத்திருக்கிறார். இப்போது என்ன செய்வது? அவர் யோசித்து பார்க்கிறார். நமக்கு பிரச்சனை வரும் என்றால் இந்த செக்கை வைத்து நம்முடைய பிரச்சனையை நாம் சமாளித்துக் கொள்ளலாம். முடிந்தவரை இந்த செக்கை பயன்படுத்தாமலேயே நம்முடைய பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொல்லி செக்கை பத்திரமாக தன் பெட்டியில் வைத்துவிட்டு யோசித்தாராம். இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து திட்டமிட்டார். யார் யாரிடத்தில் பேச வேண்டுமோ அவரிடத்தில் பேசினார். பணத்தை நான் தந்து விடுகிறேன் என்று சொன்னார். கொஞ்சம் தவணை கொடுங்கள் என்று தவணை கேட்டார். யோசித்தார், ஜெபித்தார், அவருக்கு வழிகள் தோன்றின, சம்பாதித்தார், கடனையெல்லாம் அடைத்து விட்டார். ஒரு ஆண்டு கழித்து அவர் அந்த செக்கை கொடுத்து விடலாம், இதே நீங்கள் கொடுத்த செக்கையை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கொடுத்து விடலாம் என்று சொல்லி அதே பூங்காவுக்கு செல்கிறார். அங்கே உட்கார்ந்திருக்கும் போது அந்த வயதானவர் மறுபடியும் வருகிறார். இந்த இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த இழந்ததையெல்லாம் மீட்ட அந்த பணக்காரர் தன்னுடைய கையில் வைத்திருக்கிற அந்த செக்கை அந்த வயதானவரிடத்தில் நீட்டுகிறார். அப்போது ஒரு அம்மா மிக வேகமாக ஓடி வருகிறார்கள். ஓடி வந்தவரை பார்த்து இவர் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு செய்து விட்டாரா என்று கேட்கிறார். இல்லைங்க இல்லைங்க, ஒன்றும் தொந்தரவு செய்யவில்லை என்றார் நம்முடைய நண்பர். உடனே அந்த அம்மா சொன்னார்கள், இவரோடு பெரிய தொந்தரவாக இருக்கிறது, இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமில் தான் இருக்கிறார், தன்னை ஜான் ராக்ஃபெல்லர் நினைத்துக் கொள்கிறார், ஒவ்வொருத்தரையும் பார்த்து இந்தாங்க செக் என்று சொல்லி செக்கு கொடுத்து விடுகிறார், அவர்களை ஏமாந்து விடுகிறார்கள், நல்ல வேலை உங்களை ஏமாற்றுவதற்கு முன்னாக நான் அவரை பிடித்து விட்டேன், நான் அழைத்து செல்லேன், தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வயதானவரை அழைத்து சென்றாராம். அடுத்தவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு காசு பெறாத ஒரு செக்கை வைத்து கொண்டு நான் இந்த ஓராண்டு இங்கே என் கையில் இவ்வளோ பணம் இருக்கிறது நினைத்து கொண்டிருந்திருக்கிறேன் என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த பணம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை தான் அவருக்கு தைரியத்தை கொடுத்தது, யோசிக்க வைத்தது, வெற்றியடையவும் செய்தது. உங்கள் கையிலும் கூட ஒரு செக் இருக்கிறது. அந்த செக்கை கையெழுத்திட்டுக்கிற ஒரு ஆண்டவர், உங்களை படைத்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஜெபித்து திட்டமிட்டால் வெற்றி அடைய முடியும், கடனை அடைக்க முடியும், பிரச்சனைந்து விடுதலை பெறவும் முடியும், இனி கடன் வாங்குகிறவர்களாக அல்ல கடன் கொடுக்கிறவர்களாக மாறவும் முடியும். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். இது உலக ஆசீர்வாதத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் இது மிகவும் முக்கியமானது என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவன் உங்களை அவருக்கான ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பாவிகளாக இருக்கிற நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைந்து வித்தியாசமானவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வாழ்வீர்களா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்ப பிதாவே, தர்மனை வேலைக்காமல் ஸ்தோத்திரிக்கிறோம். பணத்தை நாங்கள் எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதவசனம் சொல்லுகிற எல்லாவற்றையும் நாங்கள் வாசித்து வந்தவரே, நாங்கள் தவறு செய்திருந்தால் எங்களுக்கு தவறை மன்னியும். நீர் கொடுத்த பணமெல்லாம் எங்களுக்குரியதல்ல, உமக்குரியது. அதை நாங்கள் எப்படி செலவிட வேண்டும் என விரும்புகிறாரோ அந்த விதத்தில் நாங்கள் செலவிடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலாம். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.